Hi friends, good morning. So ellarum eppadi irkeenga innikku vande morning la irundhu video edukka aarambichiruken so morning vande kutties ku vande breakfast ready panni kudutaachu enna innikku breakfast nu paathinga na panna idu so na panna bread la last pieces bread cut panni toast panni egg vechi kuduteten egg vande iniki Satish oda friend ku veetla vande koli valakranga so naatukoli mutta vande nethu vaangittu vandanga andha naatukoli mutta andha veetliye ulla koli potu mutte adu dhaan iniki vande bread and egg kutties ku romba pidikum adu so adu koodiye nethu vande avanga thottathil ulla manga vande or pai nariya kudututtirukanga so adu irukku நீங்க சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து இதுல வந்து அந்த கோல் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ கறியை வச்சு அதுல வந்து அந்த சாம்பிராணி போட்டு கிச்சன்ல ரூம்ல எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல வாசனையா இருக்கு அதுக்கு அப்புறம் குட்டீஸ் பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க மணி வந்து ரொம்ப early எல்லாம் இல்ல மணி 10:30 சோ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஹி குட்டி School ku poga arambichita so school illa actually vandu maha oda tuition ku vandu mahi poga arambichita so neethila irundhu dhaan maha vandu over vattiyum tuition pogumbodhu mahi vandu naanu varuven solluva andala Satish vandu neethu va neeyum tuition ingi po appdi solitaanga adanal ipo maha kuda thala kadikamakle amma vandu cheeyudhu ena so maha kuda tuition poga arambichachu so tuition poittu vandittu dhaan rendu perum kulipanga amma so ipo vandu rendu petting dress maathiyachu ipo thalaiya mattu ketti vittom na tuition ku vandu ready aayiruma hi unak tuition pudichirukka nee poriya iniki baby irukka iva tuition la or baby irukku appadiya unak pidikumo adanalla baby paaka tuition poriyo அழகா போடுயா அடியா வெரி குட் கோல் சின்சியரா படிச்சாலோ மகி அப்படியா சரி உங்க ரெண்டு பேத்துக்கு தலையை ஃபிக்ஸ் பண்ணிரும் மகி எங்க போற பாருங்க டியூஷன் போறா வளந்தாச்சு மகி இன்னும் பேபி கிடையாது ஃபோர் செக் நோட் எப்போ ஒரு செக் நோட் வாங்கி கொடுத்துறேன்னா யூனிகார்ன் நோட் வேணுமா யூனிகார்ன் அக்காக்கு நோட்டு உனக்கு தந்தால அடியா நீ படிக்க போறியா உட்காரு உட்காந்து சொல்லு அம்மா தள்ளல எங்க போற நீ அம்மா ஹக்கி பைக்கி தந்துட்டு போ நீ ஹக்கி பைக்கி தான் சரி மகி நீ என்ன படிச்சேன்னு அம்மாட்ட காணி என்ன சரியா தேவையில்ல டேய் மகியை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டோம் ஸ்கூலையே போட்டுட்டான் ஸ்கூலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால ஒரு வருஷம் டிமிக்கி ஸ்ட்ரெயிட்டாக வேணி அடுத்த வருஷம் எல்கேஜி ஸோ அவளுக்கு வந்து கோச்சிங் வேணும்ல அதனால அக்கா கூட டியூஷன் அப்படிதானே மகியை பார்த்துக்கோ சரியா உடனே நம்பி தான் ஒடியேன் ஆமாம் தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு நீ பார்த்துக்கிட்ட ஆமாம் Bye! Mahi இருக்காங்க ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே கிடையாது. அவ நல்ல மெச்சூர். என்ன பார்க்கவே மாட்டான். அவ பாட்டுக்கு அவ உண்டு வேலை உண்டு. மகி போ ஏர் அப்பாட்ட. தாமகதா ஏர். கையில வச்சுக்கோ. கையில இப்படி வச்சுக்கோ என்ன? இப்படி வச்சுக்கோ. அவ பேக் அவ தானே வச்சிருப்பா. அப்பா உனக்கு நோட் வாங்கி தருவா சரியா? நோட்ல இன்னைக்கு எழுதிட்டு வரணும் அம்மா பாப்பேன் சரியா? பெரிய மனுஷி பென்சில்லாம் இருக்கு டியூஷன் மகி பாய் 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 மகி பாய் மகா ஆ அவுத்துட்றேன் வரேன்டா வரேன் வரேன் பாய் பாய் வாரேன் 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 உன்னையே கெட்டி போட்டாங்களாம்மா அவனுக்கு வந்து மகா போகும்போது அவனை அவுத்து விட்டுருவேன் அவனால இப்போ பாருங்க நில்லு 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 நம்ம கரெக்டான உடனே இல்லைன்னா உள்ளே வந்துடுவோம் உள்ளே வந்து ஆக்சுவலி உள்ளே தான் விடுவோம் ஆனால் வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்தால உள்ளே வருவோம் இப்போ பாருங்க நல்ல வெயில் பார்த்தீங்களா இப்போ வருவான் பாருங்க இப்போ மேக்ஸ் வந்து உள்ளே வந்தோடனே டேரெக்டாக அந்த ரூமுக்கு போயிடுவான் அவனுக்கு தெரியும் அந்த ரூமு தான் அவனோட இடம் அப்படின்னு இப்போ பாருங்க வருவான் இதெல்லாம் அவனுக்கு நாங்கள் ஃபேனை போட்டு கொடுத்துருவோம் அவன் சோமா இங்கே இருப்போம் அதுதானே மேக்ஸ் எவ்வளோ வளர்ந்துட்டான்னு பாருங்கள் இத்தினூண்டு இருக்கும்போது வந்தான் நீங்கள் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் இத்தினூண்டு பொம்மை மாதிரி இருந்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டோம் சரி ஓகே நம்ம போய் வேலையை பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை உளுந்து போட்டு கஞ்சி வச்சாச்சு ஸோ இப்போ சம்மர்னால் ஃபுல்லாட்டு வந்து கம்பு கூழ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு கூழ் இந்த மாதிரி கஞ்சி அந்த மாதிரி தான் வச்சிட்ருக்கேன் ஸோ அது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு இந்த வெயிலில் இருந்து நம்மளால் இருந்து தோசை சுட்டுட்ருக்க முடியாது 15 தோசை அதனால் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருவேன் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்னோடய ப்ரெட்டு வந்து முடிஞ்சு போச்சு ஸோ ஹோல் வீட் ப்ரெட்டும் ஒயிட் ப்ரெட்டும் பண்ண போகிறேன் ஹோல் வீட் ப்ரெட் வந்து எங்களுக்கு ஒயிட் ப்ரெட் வந்து மகாமகி வந்து வீட் ப்ரெட் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒயிட் ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் வீட் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி அது பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ப்ரெட் மேக்கிங் டே அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்னும் என்னன்னு முடிவு பண்ணல ஸோ முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி கண்டினியூஸாக நான் உங்களுக்கு விலாக் எடுக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட கோதுமை உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியானது ஒரு கப் கோதுமைக்கு 1/4 கப் உளுந்து போட்டு கருப்பு உளுந்து போட்டு வேக வச்சுட்டு பூண்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பும் பாலும் ஊற்றி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான கோதுமை கஞ்சி ஸோ யூஸ்வலாக வந்து மார்னிங்கே எந்திரிச்சிட்டு வந்தோன்னு குடிச்சிருவேன் இன்றைக்கி மறந்துட்டேன் ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன் சதீஷ் வந்து மகாமகியை விட்டுட்டு வரும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சந்தை இருக்குது மார்க்கெட் இருக்குது அங்கேருந்து கீரை அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அப்புறம் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் அவியல் வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து சம்பா மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கினேன் தெரியுமா அதை வந்து ஊற வச்சுருக்கேன் So iniki vandu சம்பா அரிசி தான் சம்பா அரிசியும் நெத்திலி மீன் அவியலும் சோ நெத்திலி மீன் அவியல் செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் சோ நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இங்க என்ன prepare பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன் அவியலுக்கு வந்து இது வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் அவியல் சோ அதுக்கு வந்து மாங்கா இது லைட்டா புளிப்பான மாங்கானா நல்லா இருக்கும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் முருங்கைக்காவை இந்த மாதிரி half ஆ கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீரி வச்சிருக்கேன் அப்புறம் இப்ப அரைக்க வேண்டியது என்னலாம் காணிக்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சோ ஒரு 8 சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு தேங்காய் ஒரு 1.5 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அவியலுக்கு இப்ப அரைக்க போறோம் ஓகே சோ நான் எப்பவுமே தேங்காவை துருவி ஃப்ரீசர்ல வச்சிருவேன் ஓகே சரி தேங்காய் ஆட் பண்ணியாச்சு So இப்போ இந்த தேங்காய் கூட chili powder உங்க காரத்துக்கு தக்கன அதுக்கு அப்புறம் கொஞ்சூண்டு கொத்தமல்லி பொடி நிறைய போட கூடாது கொஞ்சம் அதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி அவ்வளவுதான் சோ இப்போ இவ்வளத்தையும் அவியலுக்கு அரைக்கிற மாதிரி ஸ்மூதா அரைக்க கூடாது ரொம்ப கொரகொரப்பாவும் அரைக்க கூடாது கொஞ்சம் கரகரன்னு அரைச்சுக்கோங்க Okay, so நம்ம வந்து அரைக்க கூடியது எல்லாத்தையும் கரகரப்பா அரைச்சாச்சு Okay, so இந்த fish curry, fish அவியல் வந்து நார்மலா நீங்க பண்ற fish curry மாதிரி கிடையாது. அடுப்புல எல்லாம் வச்சு நம்ம கிண்டிட்டலாம் இருக்க முடியாது. ரொம்ப வதக்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. சோ இது வந்து first கூட்டிட்டனா நீங்க எந்த சட்டியில பண்ண போறீங்களோ அந்த சட்டியில எல்லாத்தையும் கலந்து mix பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம இத அடுப்புல தூக்கி வைக்க போறோம். Okay, so first வந்து நம்ம இங்க அரைச்சு வச்சிருக்கிற அரப்பை ஒரு மண் சட்டியில போட்டுருங்க அதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான புளி நீங்க வந்து புளி வந்து கரைச்சு போடலாம் என்கிட்ட பேஸ்ட் இருக்கு இதுல வந்து அந்த மாங்கா வந்து புளிப்பு டேஸ்ட் பாத்துக்கோங்க மாங்கா வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் புளிப்பு கூட அதனால நான் அதுக்கு தக்கன புளி பேஸ்ட் போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீன் ஆட் பண்ணுங்க சோ நெத்திலி மீனை வந்து நான் தலையை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தக்கன உப்பு ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கோம்ல அந்த பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் மாங்காய் ஓகே இப்போ வந்து கையை வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் சோ இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 1/4 கப் போல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அத வந்து மேலே ஊத்திடுங்க இப்போ வந்து நம்ம இத வந்து அடுப்புல எடுத்து வைக்க போறோம் சோ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க வந்து கிண்டி எல்லாம் கொடுக்க கூடாது இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து 2 துணியை வச்சு பிடிச்சி இப்படி ஸ்வர்ல் பண்ணி தான் உட போறோம் ஓகே சோ கிண்டி கொடுக்கும்போது உடைஞ்சிரும் நெத்திலி மீன் வந்து ரொம்ப டெலிகேட்டான மீன் அதனால தான் நம்ம வந்து ராவா இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற போறோம் ஓகே சோ கலந்துட்டு நல்லா அமிக்கியாச்சு கருவேப்பிலை மட்டும் போடணும் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கூட்டியாச்சா இனி வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கையில கசக்கி மேல அப்படி தூவிடுங்க இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டை வச்சு மூடி போட்டுட்டு இத அடுப்புல தூக்கி வச்சிர போறேன் ஓகே சோ அடுப்புல வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா குக் ஆகட்டும் அப்புறம் கடைசி என்ன பண்ணனும் அப்படிን காணிக்கிறேன் இந்த டைம்ல டக்குன்னு மாப்ள சம்பா அரிசி நான் எப்படி குக் பண்ணுவேன்னு சொல்றேன் சோ மாப்ள சம்பா அரிசியை மினிமம் 3 hours ஊற வச்சிருவேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணிக்கு ஒரு கப் மாப்ள சம்பா அரிசிக்கு நான் 4.5 கப் தண்ணி விட்டு பிரஷர் குக்கர்லயே ஊத்திட்டு அந்த தண்ணியிலேயே ஊற வச்சிருவேன் ஒரு 3 மணிக்கு அதுக்கு அப்புறம் அடுப்புல வச்சு கொதி வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துறேன் ஓகே சோ இப்போ கொதி வந்தாச்சு சோ இந்த அரிசி வந்து நம்ம டைரக்டா போட்டு குக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் வந்து பிரஷர் குக்கர்ல இந்த மாதிரி வச்சிருவேன் சோ இப்போ ஒரு 6 விசில் கழிச்சு அணைச்சிட்டு பிரஷர் ரிலீஸ் ஆனோம்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சோ இங்க பாருங்க நான் அடுப்புல வச்சாச்சு அது கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு சோ இப்போ வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கடையில மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே வெந்துடும் ஓகே So in the Nethili Aviyal உங்களுக்கு வந்து முருங்கக்கா வேகிறதுக்கு தான் வந்து டைம். சோ முருங்கக்கா வெந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஃபைனலா தேங்காய் தாராளமா ஊத்திக்கோங்க ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன். ஓகே ஊத்திட்டு ஒரு துணியை பிடிச்சு மாதி ஸ்வால் பண்ணி விடுங்க ஏனா வந்து கிண்ட கூடாது கிண்டனா வந்து இதாயிரும் சோ இப்போ நான் வந்து முருங்கக்காய் வந்து வெந்திருச்சு எனக்கு சோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி சோ கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் கறிவேப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நம்மளோட நெத்திலி மீன் அவியல் ரெடி நம்மளோட மாப்பிளை சம்பா அரிசி வந்து விசில் அடிச்சிட்டே இருக்கு குழம்பு வந்து So, now I have off rice for 7 whistles. So, I have coconut oil. Now, what I am doing instant manga sambar. So, manga is very good. So, sambar. So, oil instant sambar powder na vandu erkaname senji potiruken neenga paathirupinga nenikira and parupa varuthu pannuven theriyuma parupa varuthu podichu and sambar podi da use panna poren so adu vandu vachi neenga vandu lunch ku sambar pannalam appdi ungalku light ah solli thara recipe so idu vandu manga potta sambar so na oru periya vengayam oru periya takkali oru periya size manga illena rendu chinna manga okay so manga vandu konja pulippa irukku adanalada sambar pandren அப்ப நீங்க புளி ஆட் பண்ண தேவையில்லை நல்லா இருக்கும் சோ இப்போ இந்த ஆயில்ல வந்து இது ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணி விடுங்க அந்த பச்சை வாடை எல்லாம் போகும் இந்த மாங்கால வெஜிடபிள்ஸ்ல சோ இப்போ வந்து இதுல கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கோங்க சோ சாம்பாருக்கு எப்பவுமே பெருங்காய தூள் போட மறந்துடாதீங்க அந்த ஃப்ளேவர் சோ பெருங்காய தூள் போட்டுட்டு ஒரு டோட்டலா ஒரு 5 நிமிஷம் வதக்கணும் இந்த காய்கறியை அப்பதான் டேஸ்ட் இந்த பச்சை வாடை போணும் அதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஓகே சோ அதல கூடவே நான் வந்து மஞ்சள் பொடி உப்பும் போட்டு வதக்குறேன் சோ இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சா இந்த டைம்ல நான் வந்து திருச்சி வச்சிருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் So, this link is கீழ கொடுக்கறேன் இல்லனா என்னோட ரெசிபி சேனல்ல போய் பாருங்க எம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ் னு இருக்கும் ஒரு சேனல் தனியாட்ட ரெசிபிக்குனே வச்சிருக்கேன் அதுல வந்து இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி போட்டுருக்கேன் சோ இது வந்து பருப்பு எல்லாமே போட்டுக்கறனால கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போடணும் போட்டுட்டு தண்ணி ஊத்திரலாம் ஓகே So, பருப்பு எல்லாமே இதல இருக்குதுனால நமக்கு பிரச்சனையே இல்ல. நல்லா mix பண்ணி விடுங்க. சோ தண்ணி ஆட் பண்ணிட்டேன்ல. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வேகணும். நான் இப்போ புளி ஆட் பண்ண போறது இல்ல. ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாங்கால வந்து நல்ல புளிப்பு இருக்கு. சோ இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எவ்வளவு புளிப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவைன்னு நமக்கு தெரியும். அதனால இது வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். So நம்மளோட சாம்பார் வந்து மாங்கா வந்து சூப்பர் ஐயோ தண்ணி இருக்கு நினைச்சு ஊத்தியும் தண்ணி இல்ல சோ நம்மளோட மாங்கா சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கட்டியா ஆயிடுச்சு அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் புளி தேவையே இல்ல இப்போ இதல ஆட் பண்ண வேண்டிய ஒரு இன்கிரிடியன்ட் ஒரு பீஸ் வந்து வெல்லம் சோ ஏனா வந்து இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் புளிப்பு கூட புளி எல்லாமே கொஞ்சம் நல்ல நச்சுன்னு இருக்கு அதனால வெல்லம் வந்து தேவை மாங்கா சாம்பாருக்கு யூசுவலாவே நான் சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் போடுவேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணா போட்டுக்கோங்க கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க ஓகே அவ்வளவுதான் சோ நம்மளோட மாங்கா சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பருப்பு இல்லாத சாம்பார் ஏனா அந்த பொடி போட்டதுனால ஓகே சோ நம்மளோட சம்பா அரிசி எவ்ளோ சூப்பரா குக் ஆயிடுச்சு பாருங்க ஓகே சோ இப்போ நீங்க ஓபன் பண்ணும்போது தண்ணி நிறைய இருந்துச்சுன்னு வைங்களேன் வடி கட்டிடுங்க ஒரு சிப்பல்ல போட்டு கொஞ்சூண்டு தண்ணி இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிடுங்க தண்ணி எல்லாமே அப்சார்ப் ஆயிடும் ஓகே மத்தபடி வந்து ஃபைபர் வந்து ரிச்சான ஒரு அரிசி இது சோ at least வாரத்துக்கு ஒருக்க வந்து இத எடுத்துக்கோங்க உங்களால ரைஸா சாப்பிட முடியல அப்படினா நீங்க வந்து கஞ்சியா கூட வச்சு சாப்பிடலாம் ஓகே மஹா மஹின் டியூஷன்ல இருந்து வந்தாச்சு மஹி என்கிட்ட அவ எழுதுனத காணிக்க போறா காணி பாப்போம் எடுக்கத பாருங்க. எது எத்தனை பேஜ் தள்ளி எழுதி இருக்கு நீ? ஏ தக்காளி இங்க பாரு. சென்னியே காணி. அவதான் காணி பாக்கலாம். 5 hours later. ஒவ்வொரு பேஜா எடுத்து எடையிலே எழுதுனா தங்கம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு பாரு திருப்பு ஃபர்ஸ்ட் எடு அக்கா ஹெல்ப் பண்ணுவா தா பாப்போ தா வாவ் இங்க பாரு very 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 good very 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 good எത്ര ஸ்டார் போட்டுருக்காங்க பாரு மீன் போட்டுருக்காங்க ஏன்னா நீ நல்லா எழுதி இருக்கேல்ல அதனால உனக்கு fish போட்டுருக்காங்க 1 2 3 4 லாம் எழுதல நீ வெறும் 1 தான் இருக்கு 1 1 1 1 1 1 1 அலஹா 1 எழுதிட்டியே நாளைக்கு 2 எழுதுவியோ நான் 2 எழுதி கொடுத்தேன் என் பேஜ் நான் கிறுக்க கூடாது ஓம் பேஜ் நீ கிறுக்க கூடாது நீ இனிமே நோட்ல கிச்சாம் குச்சாம் போட மாட்டியா 1 1 எழுதி கொடுத்தேன் 2 2 எழுதி கொடுத்தேன் 2 வே எழுதல 2 எழுதி எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியல மஹி நீ இனிமே பேப்பர்ல கிச்சாம் குச்சாம் போடுவியா குட் கேர்ள் நாளைக்கு 2 எழுதிட்டு வா என்ன பேக்ல எல்லாம் எடுத்து பேக் எங்க வைப்ப ப்ளே ரூம்ல கொண்டு வச்சிரு அக்கா உன் பேக் அவளை பத்தி படி அண்ணா பேர் அவ இப்போ பேக்கை கொண்டு போய் எங்க வைப்ப அங்க ப்ளே ரூம்ல கொண்டு வச்சிரு நீயும் ப்ளே ரூம்ல கொண்டு அதையும் எடுத்துட்டு போய் ப்ளே ரூம்ல கொண்டு வச்சிரு பாக்ஸே இல்ல எனக்கு ரெண்டு பாக்ஸ் இது மூணு நோட் ஒரு பெரிய மேக்ஸ் book ஏனா நீ பிக் girl கொண்டு வச்சியா பேக் ஓகே good girl என்ன நீ நான்லாம் கொண்டு வச்சிக்கல இத டூர் செய்யா இத கிச்சன் இந்த சார் நான் தான் அங்க ரூம்ல இருந்து ஆர்டர் பண்ணுவேன் நீ நான் இல்ல கேப்ப நீ இல்ல கொண்டு வர செய்யா சரி நான் நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு ஃபைனலா ஹலோ மகா அங்க இருந்து கால் பண்ணுங்க ஓகே மேடம் ஸோ அவளுக்கு கப் கேக் வேணுமா கேக் வேணுமா என்கிட்ட என்னெல்லாம் டெசர்ட் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரணுமா இதை கொண்டு போ நான் இங்கே ஹோட்டல் வச்சுருக்கேன் அவள் அங்கே ரூமில் இருக்காளாம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் ஹியர் இஸ் யுவர் ஆர்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு மேடம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் மாடியில் தான் இருப்பேன் நான் ஓகே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மேடம் இனிமேல் ஏதாவது வேணுன்னா ஏர்லியாக சொல்லுங்கள் நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஓகே பாய் குட்டி மேடம் என்ஜாய் யுவர் மீல் பெரிய மேடம் பாய் மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கீழே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:30 ஸோ இனி ஈவினிங்க்கு மேலே தான் போய் ப்ரெட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி 2 ப்ரெட்டு பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒன்றையாவது பண்ணணும்னு இருக்கேன் ஸோ யோசிப்போம் தெரியல ஸோ இன்றைக்கி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு இன்றைக்கி vlog எடுத்ததுனாலேயே டைம் ஆகிடுச்சு இது மணி இப்போ 4:30 ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் ஸோ இப்போ வந்து லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் சதீஷ் வந்து வெளியே போயிட்டு வரும்போது இளநீ சர்பத்துன்னு ஒரு சர்பத் குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு வேண்டி இளநீ வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த ரெசிபி நான் வீடியோ எடுக்கல ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுத்தேன் ஸோ அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் நான் அது ரீல்ஸ் நான் இன்ஸ்டாவில் போடக்கூடிய ரீல்ஸை நான் என்னோடய ரெசிபி சேனலில் போடுவேன் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்நேரத்துக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ நான் ஈவினிங் வந்து ப்ரெட்டு பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஆனால் ஃபுல் வீடியோ எடுப்பேனான்னு தெரியல ஏன்னா எனக்கு லஞ்சே ஹெவியாக எல்லாமே எடுத்ததுனால எனக்கு வந்து டைம் இருக்குமானும் தெரியல இல்லைன்னா இந்த விளாக் வந்து ரொம்ப லாங் ஆகிடும் ஸோ குட்டீஸ் கீழே விளையாடிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்து இங்கே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இருந்து நான் வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு நாளைக்குள்ளே வீடியோ எடிட் பண்ணணும், ரீல்ஸை எடிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரூமில் ஏசி போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. அகெயின் பாருங்கள், நான் இவ்வளோ டயர்டாக வந்தோடனே எனக்கு ரூம் வந்து காலையிலே பெட்டை விரிச்சதுனால எனக்கு வந்து வந்தோடனே நான் படுத்து வேலை பார்க்கணுன்னா பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா பெட்டை வந்து விரிச்சிருங்க. ஓகே ஓகே ஸோ நான் முடிஞ்சால் உங்களுக்கு சாயங்காலம் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீ என்ன பண்ண போற? நான் தூரி ஐக்கு நம் சரி நீ பண்ணிட்டிடி. நான் இப்போ நான் தூரி ஐக்கு போறேன். போதும் போதும் அம்மா போற தண்ணி எடுத்ததா எனக்கு. இப்போ இதான் பிரின்சஸ் அழகா கெட்டிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பாருங்க. ஓகே மஹி ஹாய் சொல்லு. சரி உன போட்டோ எடுத்துட்டா டான்ஸ் ஆடணும். Dance it. Na paadata. Have you like that? Da da da. Da da da. Have you like that? Look me alone, look me. Hey, look me alone, look me. Hey, have you like that? Oh girl, like me. Ah, looking for a girl like me. Latina. I want a girl to me, baby. It's coming like America. தின்னு மீக்கு சின்னன கண்ணு நின்னு நீதா ஆனா மீரிதா அதுக்கு தின்னு நீரிதா ஜகன